ஹாய், திஸ் இஸ் யாரோ மீம். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, எந்த ஸ்லாட் வந்து ரொம்ப பாவம், ஆர்ஆர்பி பிஓ எழுதியிருக்கோம் ப்ரிலிம்ஸ், ஸோ அதில் எந்த ஸ்லாட் ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் எதுக்காக இந்த அவங்கள பாவம்னு சொல்கிறோம், அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு நிறைய பயம், அதாவது நான் 49 தான் போட்டிருக்கேன், 53 தான் போட்டிருக்கேன், நான் பாஸ் ஆகணும், நான் பாஸ் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மோஸ்ட்லி எல்லாருடைய அட்டம்ப்ட்டும் எவ்வளோத்தில் இருக்குது அப்படின்னா, 45 to 55 தான் அதிகமாகவே இருக்குது. 45 to 55 தான் நிறைய பேர் போட்டிருக்காங்க. அண்ட் 55 to 60 அதிகமாக இருக்குது. இந்த ரெண்டு தான் மோஸ்ட்லி எல்லாருமே போட்டிருக்காங்க. அண்ட் கொரோனா டைம்னால நிறைய பேர் எக்ஸாமுக்கு வரல. அண்டு ஸோ தயவு செஞ்சு அட்டம்ப்டை பற்றியோ அல்லது கட் ஆஃப் பற்றியோ யோசிக்கவே யோசிக்காதீங்க. என்ன நம்மளுடைய 100% நம்ம கொடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம் என்ன இருக்கோ அதுக்கு படிச்சுட்டு இருப்போம். ரிசல்ட் வரும், பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அதை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போவோம், அவ்வளோதான். இதுக்கு மேலே அதை போட்டு யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டைம் தான் வேஸ்ட் ஆகும். டெய்லி ஒரு ஹாஃப் அன் அவர் அதை பற்றி யோசிச்சிங்கனாலே இன்னும் 10 நாள் இருக்குது, ஒரு 5 மணி நேரத்துக்கு மேலே வேஸ்ட் ஆயிரும். அந்த 5 மணி நேரத்தில் ஒரு 1 மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடிச்சிடலாம். ஸோ தயவு செஞ்சு ரொம்ப கட் ஆஃப் பற்றி யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. என்ன உங்கள் நம்ம மனசுக்கு அது கரெக்ட் எப்படின்னு தோணும், அதாவது நம்ம பாஸ் ஆயிரும்னு தோணும். ஸோ உங்கள் கட் ஆஃப் நீங்கள் 40 வச்சு நினச்சிக்கோங்க, அவ்வளோதான். 40 தான் இருக்கும்போது பாஸ் ஆக போகிறோம் நினச்சி படிங்க, கண்டிப்பாக படிக்கலாம். ஸோ அப்போ எந்த ஸ்லாட் தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்லாட் ஒன் தான் ரொம்ப கஷ்டம். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஸ்லாட். ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்பிள் டெஸ்ட், அதாவது ஹேண்ட் ரிட்டன் சாம்பிள் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சாங்க. டிஸ்பிளேயில் வந்து ஒரு இமேஜ் இருக்கும், ஒரு பாக்ஸ் இருக்கும், இதில் 2 லைன் இருக்கும். இந்த 2 லைனை பார்த்து நம்மளுடைய ஹால் லெட்டரில் எழுதணும். அதே டைம் இங்கே ஒரு இமேஜ் இருக்கும், அது கீழே வந்து 2 டிக் பாக்ஸ் இருக்கும், அது ரெண்டுத்தையும் டிக் பண்ணிட்டு கீழே சேவ் அண்ட் நெக்ஸ்ட் இங்கே சப்மிட் இருக்கும், இதை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. பட் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எங்கேயுமே நம்ம கொடுத்த ஹேண்ட் அவுட்டுன்னு ஒன்று கொடுத்துருந்தாங்கல்ல, நம்ம ஐபிபிஎஸ் வெப்சைட்டில் ஹேண்ட் அவுட்டுன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதில் இந்த 5 மினிட்ஸ் டெஸ்ட்டை பற்றி எங்கேயுமே இல்லை. இப்படி தான் எக்ஸாம் இருக்கும், இது நீங்கள் கொடுங்க அப்படிங்க மாதிரி பெருசாக இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை. தென் நோ ஐடியா, அதாவது இன்விஜிலேட்டருக்குமே எந்த ஐடியாவும் இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கும் இது என்ன பண்ணுன்னு தெரில. பார்த்துட்டு அவங்க என்ன இதை பார்த்து எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறதுக்குள்ளே நிறைய பேருக்கு டைம் முடிஞ்சிச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் லாட் அவங்க எக்ஸாமுக்குள்ளே எப்படி போவோம், மாஸ்க் பண்ணுமா, சானிடைசர் பண்ணுமா, எப்படி ஃபோட்டோ எடுப்பாங்க, நிறைய பயத்தோடு உள்ளே போய் உட்காந்தவங்களுக்கு இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதை என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்குள்ளே அந்த 5 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. நிறைய பேரோட இது என்ன அப்படின்னா, நான் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்காம விட்டுட்டேன், அதனால் எதுவும் ப்ராப்ளம் வருமா, அதாவது அதில் என்ன போட்டிருந்ததா சில பேர் சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இதை கொடுக்கல அப்படின்னா, இதை பார்த்து எழுதலை அப்படின்னா உங்கள் இதை கேண்டிடேட் வந்து கேன்சல் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சில பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய பேருக்கு என்ன பயம் அப்படின்னா, நான் சேவ் நெக்ஸ்ட் கொடுக்காம வந்துட்டேன், இதனால் நான் கேன்சல் ஆயிடுவேனா அப்படின்னு சொல்லி 80 questions நான் நல்லா அட்டன் பண்ணி 80 questionsல் ஓரளவுக்கு நான் நல்லா அட்டன் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் இந்த ஒரு 5 மினிட்ஸ் நான் அது சரியாக படித்து போடலை அப்படிங்கிறதுக்காக என்னோட இதை கேன்சல் பண்ணிடுவாங்களா அப்படின்னு நிறைய பேருக்கு பயம் இருக்குது. பட் தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாத காரணத்தால் தான் நான் அதை பண்ணலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அது மெசேஜ் பண்ணியிருக்காங்க. சில பேர், ஒருத்தர் நம்ம யூடியூப்லேயே நமக்கு கமெண்ட் பண்ணியிருந்தார், அவருடைய கமெண்ட்டை கூட காட்டுறேன். ஸோ இதுதான் அவரோட கமெண்ட்டு. என்ன அப்படின்னா, டிக்ளரேஷன் சேவ் பண்ணலன்னா எதுக்கு இந்த ஆட்டோ ஐபிஎஸ் பண்ணுறான், ப்ளீஸ் ஐபிஎஸ்க்கு கிரீவன்ஸ் கம்ப்ளைண்ட் லார்ஜ் பண்ணுங்கண்ணா, லேக்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ் ஆர் தேர்னா, ப்ளீஸ் அண்ணா, ஐ எம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் லாட், எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் இல்லை, ஐ தாட் ஆட்டோ சப்மிட் மாதிரி ஆட்டோ சேவ் ஆகும் போல், தட் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் ப்ளீஸ். ஸோ ஹேண்ட் ரிட்டன் அந்த டிக்ளரேஷன் வந்து நான் அந்த 2 டிக்கை அடிச்சிட்டேன், பட் ஆட்டோ சேவ் ஆகும்ல அதே மாதிரி ஆயிரும் அப்படின்னு நான் நினச்சி விட்டுட்டேன் அப்படிங்க மாதிரி தான் சொல்கிறாங்க. பிகாஸ் அந்த 5 மினிட்ஸில் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதே தெரியல. ஏன்னா அவங்க எதுவும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி ஹாலில் கேட்டுக்கிட்டே இருக்கிறதுக்குள்ளே டைம் முடிஞ்சு போச்சு. ஸோ அதை பார்த்து எழுதி அதுக்கப்புறம் இங்கே சப்மிட் கொடுக்க நிறைய பேருக்கு டைம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்லாட் வெளியில் வந்து சொன்னதுக்கப்புறம் தான் மற்ற ஸ்லாட்டுக்குமே இந்த அவேர்னஸ் வந்துச்சு. இல்லை அப்படின்னா நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டுக்கு போயிருந்தாலும் இதே தான் பண்ணியிருப்போம். ஸோ தயவு செஞ்சு இன்னொரு கமெண்ட்டும் போட்டிருந்தாரு, அதான் அவன் ஃபோட்டோ எடுக்கிறான்ல, நான் இதுக்கு மேலே யாருனா வருவா, தேவையில்லாமல் டிக்ளரேஷன் கடுப்பு, ப்ளீஸ் டெல் ஐபிபிஎஸ் டு ரிமூவ் ஃபார் ஃபர்ஸ்ட் டே கேண்டிடேட்ஸ் வை, பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்லாட் எப்படி தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறத விட, ஸோ ஜஸ்ட் அந்த 5 மினிட்ஸில் வந்து அவங்களால அதை இது பண்ண முடியல, ஜட்ஜ் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் உண்மை. அண்ட் நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்ததும் மெசேஜ் பண்ணியிருந்ததும் அதுதான். ஸோ நம்மளால் முடிஞ்சது என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஐபிபிஎஸ் அந்த கேண்டிடேட்ஸ் கம்ப்ளைண்ட் போர்ட்டல்னு சொல்லி ஒன்று இருக்கும், cgr.ibbs.in அப்படின்னு சொல்லிட்டு, இதில் போனீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் நியூ கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கும். இதை கிளிக் பண்ணி உங்களுடைய நேமு ரோல் நம்பர் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதை கொடுத்துட்டு இந்த மாதிரி தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை, அதனால் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்காம முடிஞ்சிச்சு, ஸோ இதனால் எங்களுடைய கேன்சரை கேன்சல் பண்ண வேண்டாம், இதை எவால்வேட் பண்ணிவிட்டு தான் நம்ம அதாவது அந்த 80 questionsஐ எவால்வேட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க போல். ஸோ அதெல்லாம் அதை கொஞ்சம் ரிமூவ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஐபிபிஎஸ்க்கு நம்ம ஒரு ரிக்வஸ்ட் இது பண்ணலாம்.
இது நிறைய பேர் நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு நம்ம ஃபஸ்ட் லாட்டில் இருந்தாலும் இதை தான் பண்ணியிருப்போம். ஸோ இந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஸ்டியூட்லேயும் இதை பற்றி பேச சொல்லுங்கள், ட்ரெயினரையும் பேச சொல்லுங்கள், அண்ட் நார்த் இந்தியன்ஸ்லையும் ஜஸ்ட் அவங்கள்ட்டையும் பேசினா அவங்களும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் லாட்டில் நிறைய பேர் இருப்பாங்க. நீங்களும் நானும் ஒரே எக்ஸாம் எழுதி நம்ம இப்போ ஃபெயில் ஆனால் தான் அது கஷ்டமாக இருக்கும். என்னன்னே தெரியாமல் நான் ஃபஸ்ட் லாட்டில் போயிட்டு அந்த 5 நிமிஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறப்போ அதனால நான் என்னுடைய கேண்டிடேச்சரை கேன்சல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே நிறைய ஃபஸ்ட் பேட்சில் உள்ள எல்லாத்துக்குமே கஷ்டமாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த கம்ப்ளைண்ட் போர்ட்டலில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய ரிக்வஸ்ட் ஒன்று போட்டுருங்க. அதாவது இப்படி சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கறதுக்கான சரியான இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபஸ்ட்டே கொடுக்கல. ஸோ அந்த 5 மினிட்ஸில் எங்களால் இது பண்ண முடியல, அதாவது அந்த டைம் ஸ்லாட் டைம் வந்து எங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிக்வஸ்ட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு அவங்க ஐபிஎஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ முடிஞ்சவரை நிறைய பேருக்கு சொல்லுங்கள், நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கலாம் சொல்லலை, உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசி அவங்களையும் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுங்கள். ஸோ யாருக்கோ யூஸ் ஆகலாம். தேங்க்யூ.